வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்புகளையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாட்டிலேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டிக்கெட் வழங்கக்கூடிய வேலை 28 ரயில்வே ஸ்டேஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிக்கெட் வழங்கக்கூடிய வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் 25,000 வந்து அதிகபட்சம் 60,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்களுக்கு டிக்கெட் வழங்கக்கூடிய வேலையாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இதனால் உங்களுக்கு வந்து கூட்டம் வந்து அந்த இடத்துல வந்து கவுண்டரில் வந்து குறையும் அப்படிங்கிறதுக்காக வந்து 28 ரயில்வே ஸ்டேஷனில் தமிழ்நாடு முழுவதும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதம் முதல் பணி நியமனம் வந்து பண்ண இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றினா பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். மதுரை கோட்டம் வெளியிடப்பட்டுள்ள வேலைவாய்ப்பு அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தானியங்கி டிக்கெட் வழங்கக்கூடிய இயந்திரம் ஏடிவிஎம்மில் வந்து முன்பதிவு செய்யாதவங்களுக்கு வந்து ரயில்வே டிக்கெட்டுகளை வந்து வழங்கக்கூடிய பணிக்கு வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பார்த்திங்கன்னா அதாவது ஏடிவிஎம்மில் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க, ஆன்லைனில் புக் பண்ணாதவங்களுக்கு வந்து இதில் வந்து டிக்கெட் வந்து வழங்கக்கூடிய பணி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பணியிடத்திற்கு காலியாக உள்ள ரயில்வே ஸ்டேஷன்கள் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 28 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் தமிழ்நாடு முழுவதும் வந்து சொல்லியிருக்காங்க. 49 டிக்கெட் வழங்கக்கூடிய பணியிடங்கள் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதில் அதிகபட்சமாக வந்து மதுரையில் வந்து 6 பணியிடங்கள் வந்து இருக்குது. திண்டுக்கல், திருநெல்வேலி ஆகிய ஸ்டேஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 5 பணியிடங்கள் வந்து, அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ஸில் வந்து டிக்கெட் வழங்கக்கூடிய பணிகள் இருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு பக்கத்தில் நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் 6 பணியிடங்கள், திண்டுக்கல்லில் 5 பணியிடங்கள், மணப்பாறை ரயில்வே ஸ்டேஷனில் 2 போஸ்டிங், மானாமதுரையில் 2 போஸ்டிங், பரமக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் 1 போஸ்டிங், அதேமாதிரி புனலூர் ரயில்வே ஸ்டேஷனில் 1 போஸ்டிங், கொட்டாரக்கரை ரயில்வே ஸ்டேஷனில் 1 போஸ்டிங், திருநெல்வேலியில் 5 போஸ்டிங், நாசரேத் ரயில்வே ஸ்டேஷனில் 1 போஸ்டிங். ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா இப்படி வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் 1 போஸ்டிங், விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷனில் 2, கோவில்பட்டி ரயில்வே ஸ்டேஷனில் 2 போஸ்டிங், சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் 2, சிவகாசியில் 2 போஸ்டிங், சங்கரன் கோயில் ரயில்வே ஸ்டேஷனில் 1 போஸ்டிங், புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் 1, உடுமலைப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் 1, பழனி ரயில்வே ஸ்டேஷனில் 1 போஸ்டிங். ஸோ இது மாதிரி டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா 1 போஸ்டிங், அதே மாதிரி கல்லிடை குறிச்சி ரயில்வே ஸ்டேஷனில் 1, செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் 3 போஸ்டிங், சேரன் மகாதேவி ரயில்வே ஸ்டேஷன் 1 போஸ்டிங், கீழப்புலியூர் ரயில்வே ஸ்டேஷன் 1, அம்பாசமுத்திரம் ரயில்வே ஸ்டேஷன் 1 போஸ்டிங், பாவூர் சத்திரம் ரயில்வே ஸ்டேஷன், அதே மாதிரி தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் 1 போஸ்டிங், வாஞ்சி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் 2 போஸ்டிங். ஸோ இது மாதிரி வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து இந்த போஸ்டிங் கொடுத்துருக்கக்கூடிய நியரஸ்ட் ஸ்டேஷன்ஸ் எது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. பயணிகள் ரயில் நிலையத்தில் உள்ள டிக்கெட் கவுண்டரில் காத்திருக்கக்கூடிய நேரத்தை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கவும், விரைவாக ரயில்வே டிக்கெட் வழங்கவும் இந்த ஆள்சேர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு மாதிரியான விண்ணப்ப படிவங்கள், ஸோ அதில் பார்த்திங்கன்னா மாடல் அப்ளிகேஷன் ஃபார்ம், சேருவதற்கான நிபந்தனைகள் ஆகியவை அந்தந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அறிவிப்பு பலகையில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும், அதே மாதிரி நீங்கள் சேருவதற்கான ஒரு சில நிபந்தனைகளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போயிட்டு இதனுடைய அப்ளிகேஷன்லாம் வந்து ஆன்லைனில் கிடைக்காது. நீங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், எதுக்கு பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்களோ, ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு நீங்கள் போயிட்டு அங்கே அறிவிப்பு பலகையில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்குது, நிபந்தனைகளும் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் வந்து தெளிவாக படித்து பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.